ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனசிசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு மூணு லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நான் ரெண்டு ரெண்டு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ண போறேன். பாருங்க, மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தூசி லோடிங் பண்ணுறதுக்காக ஜர்தூசியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம எப்படி நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரியே தான், ஆனால் ஜர்தூசி வச்சுட்டே நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், இது வந்து நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஜர்தூசி வச்சு அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் வந்து ஜர்தூசி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் மிஷின் த்ரெட் வச்சு நம்ம லோடிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஜர்தூசி வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், நம்ம வந்து ஜர்தூசி லோடிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, கிராஸ் கிராஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், அதனால் கிராஸாக ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம்.
இதே மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஜர்தோசி லோடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் ஒரு லைன் ஸ்டோன் செயினும் ஸ்டிச் பண்ணிட்டேன், பீட் லைனும் ஸ்டிச் பண்ணி நெக் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளவர் டிசைன். இதில் வந்து நான் ஒரு ஸ்டோன் வந்து மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டிச்சும் பண்ணலாம் ஸ்டிக்கும் பண்ணலாம். நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டோனில் வந்து ரெண்டு சைடு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃப்ளவரோட அவுட்லைன் ஃபுல்லாக ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே நான் எல்லா ஃப்ளவருக்கும் ஜரியில் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் நார்மல் நீடில் எடுத்திருக்கேன், மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஜர்தூசி வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி பீஸ் ஜர்தூசி வந்து இந்த பெட்டல் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணும்போது இந்த த்ரெட்டு வந்து எங்கேயும் ஸ்டிக் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எடுத்து மறுபடியும் மாற்றுறதுக்கு, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுறேன். இதே மாதிரி ஃப்ளவரை வந்து நம்ம எப்படி ஆரி நீடிலையும் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதே மாதிரியே இந்த பெட்டலுக்கு மறுபடியும் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டலுக்கு வந்து எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதில் வந்து நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து பண்ணால் அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால் நான் சென்டர்லேருந்தே பண்ணுறேன் பாருங்கள். Thank you.
இதே மாதிரியே நான் எல்லா ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெம்மில் வந்து நான் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நான் ரெண்டு ரெண்டு பீட்ஸாக தான் இது இங்கேயும் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்க, நான் வந்து பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப்க்கு வந்து ஜரியில் அவுட்லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லீஃபோட எண்டில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் வந்து ஒரு பீட்ஸ் அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். இதுக்கு வந்து ஒரு பீட்லேயும் எண்டில் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.